ஆலயம் செல்வி நண்பர்களுக்கு வணக்கம். சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்பதுதான் பழமொழி. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த, நம்மை எல்லோருக்கும் பிரியமான தமிழ்கடவுள் முருகனை நேரில் தரிசிக்க ஒரு மூல மந்திரம் இருக்கிறது. இதை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே ஸ்கந்தகுரு கவசம் என்ற பதிவில் நாங்கள் ஒரு பதிவாக வெளியிட்டிருந்தோம். ஆனால் அதை பார்த்த பிறகும் பல அன்பர்கள் முருகனின் மூல மந்திரத்தை கேட்டதால் இப்போ உங்களுக்காக இந்த பதிவு. முருகப்பெருமானின் மூல மந்திரம் பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுரு கவசத்தில் இருக்கிறது. பல தடவை நாம் ஸ்கந்தகுரு கவசம் பாடல்களை கேட்டிருப்போம். ஆனால் அதில் மூல மந்திரம் உள்ளது பலருக்கும் தெரியாது. எங்களுக்கும் கூட இதை எடுத்துரைத்தது நமது அன்பர் சதீஷ்குமார் தான். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். அதனால் இந்த பதிவை முழுமையாக பார்த்து பயனடையுங்க. கந்தசஷ்டி கவசம் போலவே ஸ்ரீ சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் அருளிய ஸ்கந்தகுரு கவசம் கூட ரொம்பவே பிரபலமானது தான். ஸ்கந்தகுரு கவசம் என்பது முருகப்பெருமானை குருவாக கொண்டு அவரை புகழ்ந்த பாடல்களின் தொகுப்பாகும். குரு என்பவர் நம் அகத்தின் இருளை போக்கி ஆன்மீக பாதையில் நம்மை வழிநடத்துபவர்தான் குரு. நம்மை உலக மாயையில் இருந்து விடுவித்து நம் வாழ்வை மகிழ்ச்சிகரமாக மாற்றுபவரும் கூட குருதான். தண்ணீரை தொடாமல் எப்படி நீச்சல் கற்றுக்கொள்ள முடியாதோ அப்படித்தான் குருவருள் இல்லாமல் ஆன்மீகத்தில் நாம் முன்னேற முடியாது. சிஷ்யன் தன்னை தயார் நிலையில் வைத்தால் குரு தானாக வந்தடைவார் என்பதுதான் பெரியோரின் வாக்கு. நாம் நமது ஆன்மீக பயணத்தை ஆன்மீக புத்தகங்களில் தொடங்க வேண்டும். அதை கற்று பின்னர் பயிற்சி செய்ய வேண்டும். உங்கள் நோக்கங்களை திருத்தி அமைத்து எண்ணங்களை கட்டுப்படுத்தி நம்பிக்கை மற்றும் உறுதிப்பாட்டோடு திறந்த மனதோடு பயணத்தை தொடர்ந்து நீங்கள் சீடராக தகுதியடையும் போது தெய்வீக கிருபையாலும் இறை வழிகாட்டுதலாலும் உங்கள் உண்மையான குரு உங்களை தேடி வந்து உங்கள் முன் தோன்றுவார். உங்கள் குரு சித்தராக இருக்கலாம், இல்லை அவர்களின் சீடர்களாக கூட இருக்கலாம், இல்லை நம்மை போன்ற சாதாரண மனிதர்களாக கூட அவர்கள் இருக்கலாம். அவர்தான் உங்களுக்கு குரு மந்திரம் அல்லது குரு உபதேசம் செய்வார். இங்கே நம் குருவான முருகப்பெருமானை அடைய உண்மையான பக்தி ரொம்ப ரொம்ப அவசியமாகும். எவர் ஒருவர் குருவில்லாமல் தவிக்கிறாரோ அவருக்கு கந்தனே குரு. நாம் ஜபிக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் கூட குருமுகமாய் பெறுதல் வேண்டும் என்பது நியதி. ஆனால் இங்கு ஸ்கந்தகுரு கவசத்தில் இதை ஏற்றியவரே ஸ்ரீ சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் தான். எனவே சத்குருவே இந்த மந்திரத்தை சொல்லியிருப்பதால் இதனையே முறைப்படி முருகன் சந்நிதியில் வைத்து அங்கிருந்து ஜபிக்கத் தொடங்கலாம் என பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். விருப்பமிருப்பின் அவ்வாறே செய்யலாம். முருகனருள் நமக்கு முழுவதுமாக முன்னிற்கும். ஸ்ரீ சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் அருளிய ஸ்கந்தகுரு கவசத்தில் முருகனின் மூல மந்திரம் உள்ளது. அந்த மந்திரத்தை தியானித்து உரியேற்ற நமது சகல பாவங்களும் பொசுங்கி முருகனின் அருள் கிடைத்து மும்மலங்களாகிய ஆணவம் கண்மம் மாயை நம்மை விற்று அகன்றி முக்தி நமக்கு சக்தியாகும். முக்தியை தேடி நாம் எங்கும் அலைய வேண்டாம் என்று சொல்கிறது கந்தகுரு கவசம். அது மட்டுமன்றி லட்சமுறை இந்த முருகப்பெருமானின் மூல மந்திரத்தை ஜபித்தால் எண்ணியதெல்லாம் கிட்டும், யமபயம் அகன்றோடும். இதே மந்திரத்தை கோடி முறை நாம் ஜபித்தால் முக்தி பெற்று மீண்டும் பிறவி நிலை இல்லாமல் ஒரு பேறு ஏற்படும். அது மட்டுமன்றி கந்தனே நம்முள் ஜோதி வடிவாக தோன்றி நமக்கு குருவாக இருந்து வழிநடத்தி சித்தியையும் முக்தியையும் அருள் புரிவார். ஸ்ரீ சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் உபதேசித்த முருகனின் மூல மந்திரம் பாடல் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த மந்திரம் அதனை சொல்லும் முறை, எத்தனை முறை ஜபிக்க வேண்டும், அதன் பலன்கள் என்னென்ன என்பதையெல்லாம் விளக்கும் பாடல்களை ஸ்கந்தகுரு கவசத்தின் பாடல் வரிகள் 170 205 வரையில் சத்குரு குறிப்பிட்டிருக்கார். வாங்க இப்போ நம்ம அந்த பாடல்களை பார்க்கலாம். பாபத்தை பொசுக்கி பாரெல்லாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவண பவ ஸ்ட்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமக என்று சேர்த்திடடா நாள்தோறும். ஓமிருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா, ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனதோடு நீ உருவையும் ஏத்திடடா. முருகனின் மூலமிது முழுமனதோடு ஏத்திட்டால் மும்மலம் அகன்றுவிடும், முக்தியுந்தன் கையிலுண்டாம். முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம், முருகன் இருப்பிடம் முக்திதலம் ஆகுமப்பா. ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே, இக்கணமே மூல மந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு. மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா, காலனினை ஜெயிக்க கந்தனை பற்றிடடா. சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொலி பெருஞ்சுடராய் உன்னில்லே தானிருப்பான். ஜகமாயை ஜெயித்திடவே செப்பினேன் மூலமுமே, மூலத்தை நீ ஜபித்தே முக்தனும் ஆகிடடா. அக்ஷர லக்ஷமிதை அன்புடன் ஜபித்துவிடில் எண்ணியதெல்லாம் கிட்டும், யமபயம் அகன்றோடும்.
மூவுலகும் பூஜிக்கும் முருகனருள் முன்னிற்கும் பூவுலகில் இணையற்ற பூஜியனும் ஆவாய் நீ. கோடித்தரம் ஜபித்து கோடிகாண வேண்டுமப்பா. கோடிகாண சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே. ஜென்மம் கடைத்தேற ஜபித்திடுவாய் கோடியுமே. வேதாந்த இரகசியமும் வெளியாகும் உன்னுள்ளே. வேத சூட்சமத்தை விரைவாக பச்சிடலாம். சுப்பிரமணியகுரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருட்பெரும் ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே. அந்தர் முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய். சித்தியையும் முக்தியையும் ஸ்கந்தகுரு தந்திடுவான். நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏத்துகிறேன். மெய்யறிவாக கந்தா வந்திடுவாய் எவனுள்ளே நீ. வந்திடுவாய் மறிவிடுவாய் பகுத்தறிவாகவே நீ. பகுத்தறிவோடிவனை பார்த்திடச் செய்திடப்பா. இந்த பாடல் வரிகள் படி மூலமந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இதுதான் மூலமந்திரம். பாடலின்படி அக்ஷர லக்ஷம் என்றால் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு லக்ஷம் என பொருள். எனவே இதை நாம் லக்ஷம் முறை ஜபிக்க வேண்டும். கோடித்தரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோடித்தரம் என்றால் ஒரு கோடி முறை இதை ஜபிக்க வேண்டும் என்ற பொருள். சிங்கப்பூர் மலேசியா போன்ற வெளிநாட்டில் இருக்கும் பல ஆலயம் செல்வீர் அன்பர்கள் நாங்கள் எந்த மந்திரம் கொடுத்தாலும் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுங்கன்னு கேட்பாங்க. அவங்களுக்காக இந்த பதிவோட முடிவில் நம்ம பார்த்த இந்த எல்லா பாடல் வரிகள், அது மட்டும் இல்லாமல் அந்த வரிகளோட பொருளை கூட நாங்கள் ஆங்கிலத்திலேயே மொழிபெயர்த்து கொடுத்துருக்கோம். வேண்டிய அன்பர்கள் அதையும் பார்த்து பயனடையலாம். இன்றைக்கு நம்ம மிக சக்தி வாய்ந்த முருகப்பெருமானின் மூலமந்திரம் பற்றி பார்த்தோம். அன்பர்களுக்கு எழக்கூடிய சந்தேகம் என்னென்னா, இதை நாங்கள் எங்கே உட்காந்து எப்படி சொல்லணும்னு நிறைய அன்பர்கள் கேட்பாங்க. பொதுவாகவே மந்திரங்கள் பார்த்திங்கன்னா கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி நம்ம அமர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் மந்திரங்கள் சொல்லக்கூடிய நேரம்னு பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லலாம். பிரம்ம முகூர்த்தம் என்பது என்ன என்பதை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு பதிவு இருக்கிறது. அதோட லிங்க்கையும் நாங்கள் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பிரம்ம முகூர்த்தம் அல்லது அந்தி சந்தி வேலையில் கூட நம்ம மந்திரங்களை சொல்லலாம். அந்தி சந்தி வேலை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு 6 to 7 மணியில் வரும். அந்த டைம்லேயும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். இந்த பதிவு கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அனைவருக்கும் மிகுந்த பயனுள்ள பதிவாக இது இருக்கும்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். இந்த மந்திரங்களை சொல்லி நம்ம அன்பர்கள் பயனடைய நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான மந்திரம் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் சென்றடைவது ரொம்பவே முக்கியம். அதனால் இந்த பதிவை ஷேர் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது தான் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரங்கள் அடுத்த பதிவுகளாக நாங்கள் வெளியிடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. வாழ்க வளமுடன்.